ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இறுதியாண்டு தேர்வை தள்ளி வைக்கலாம் உச்சநீதிமன்றத்தில் பல்கலைக்கழக மானியக் குழு வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன அப்படி பெரிய விவாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவர்களுக்கு செமஸ்டர் முப்பதாம் தேதிக்குள்ளே தேர்வு நடத்த வேணும்னு சொல்லி யூஜிசி வந்து உத்தரவிட்டிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கூட கைட்லைன்ஸ் கூட ஜூலை ஆறிலே வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நிறைய மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுக்களை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து விசாரித்தாங்கன்னா ஒரு மூன்று நீதிபதிகள் வந்து விசாரித்தாங்க அசோக் பூஷன் ஆர் சுபாஷ் ரெட்டி எம் ஆர் ஷா ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரிச்சுட்டு வராங்க இந்த வழக்கை இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விசாரணைக்கு வந்தபோது யூஜிசி தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதிடும்போது இறுதியாண்டு தேர்வுகளை வந்து தள்ளி வைக்கலாம் தாமதப்படுத்தலாம் ஆனால் ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து கிடையாது பட்டம் என்பது சட்ட ரீதியிலான ஆணை என்பதால் தேர்வுகள் இல்லாமல் அதனை வழங்க முடியாது ஒரு தேர்வுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த தேர்வு எழுதுனா மட்டும்தான் மாணவர்களுக்கு வந்து சான்றிதழ் வந்து வழங்க முடியும் தேர்வுகளே நடத்தாத நிலையில் மாணவர்களுக்கு வந்து எப்படி பட்டம் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி யூஜிசியுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க அது நம்ம சட்ட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு தேர்வு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பது கால வரம்பை தள்ளி வைக்குமாறு பல்கலைக்கழகங்கள் வந்து கோரலாம் முழுமையாக வந்து எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ண முடியாது வேணா செப்டம்பர் முப்பதுலேருந்து இருந்து கொஞ்சம் டேட் வேணால் எக்ஸ்டெண்ட் வேணால் பண்ணலாம் அதுக்குள்ளே நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் தேர்வை ரத்து செய்யும் முடிவை எடுக்கக்கூடாது பேரிடர் மேலாண்மை சட்டப்படி முடிவு எடுக்கும் அதிகாரத்தை மத்திய அரசு கொண்டுள்ளது இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதுவும் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து முடிவு எடுக்கணும் ஒட்டுமொத்த நாடும் செயல்படுகிறது மாணவர்கள் இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயது கொண்டவர்கள் அவர்கள் வெளியே செல்ல மாட்டார்கள் என்பதை உங்களால் உண்மையில் நம்ப முடிகிறதா அதாவது இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயது கொண்ட மாணவர்கள் வந்து வெளியில் போகாமையாக இருக்கிறாங்க அப்போ தேர்வு வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையில் நம்ப முடிகிறதான்னு கேட்டிருக்காங்க என்று கேள்வி எழுப்பினார் இதையடுத்து இந்த வழக்கில் இனிமேலும் வாதங்களை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் அனைத்து தரப்பினரும் தங்கள் வாதங்கள் மீதான எழுத்துப்பூர்வமான அறிக்கையினை மூன்று மாதங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதையடுத்து தேதி குறிப்பிடாமல் வழக்கு விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்திரி இருபத்தி வயது வெளியில் போகாத இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவ வெளியில் போகும்போது ஏன் எக்ஸாமினேஷன் எழுதலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா யூஜிசி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பார்த்திங்கன்னா வேணுமே இந்த தேர்வுகளை வந்து நடத்தியே ஆகணுங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன தான் வந்து நடக்க போகுது சாட்டர்டே வந்து பார்க்கலாம் நன்றி